ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் 2 கிலோ கோழி பிரியாணி செய்கிறதை காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 கிலோ வந்து கோழிக்கறி எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க சிறிதளவு. இப்போ வந்து நான் வந்து 1 கிலோ பெரிய வெங்காயம், 1 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க, 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, பூண்டு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நைஸாக வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி பூ தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் விறகு அடுப்பில் வந்து ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு, ஒரு அலுமினிய வந்து பாத்திரம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் வந்து 1/4 லிட்டர் வந்து சுத்தமான பசுநெய் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து நெய் ஹீட் ஆனோன்னா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கோல்ட் வின்னர் ஆயில் தான் சேர்க்க போகிறேன். ஸோ கோல்ட் வின்னர் ஆயில் வந்து 1/4 லிட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக வந்து நான் ஒரு கிராமத்து ஸ்டைலில் வந்து இந்த சிக்கன் பிரியாணி நம்ம செஞ்சுக்கிறோம். ஸோ நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆனோன்னா பட்டை, சோம்பு, பிரிஞ்சி, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நைஸாக அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். நான் வந்து கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ அப்படியே தான் நான் போட்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே உள்ள பிரியாணி வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அரைச்சி தான் போட்டிருப்போம். நீங்கள் வந்து அந்த பிரியாணி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் லிங்க் தரேன். மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, இறால் பிரியாணி, இப்படி எல்லா வெரைட்டிஸ் பிரியாணியுமே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பார்த்து, ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனோடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணுனாலும் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து 1/4 கிலோ வந்து முழு பச்சை மிளகாயை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னா நம்ம 1 கிலோ வெங்காயம் வந்து மெலிசாக கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெங்காயம் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வதங்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நல்லா வந்து நீங்கள் ஆனியனை வந்து நல்லா வதக்கி வேக விடுங்க. ஆனியன் வந்து கண்டிப்பான முறையில் 1/2 மணி நேரம் குக் ஆகணும். ஸோ நீங்கள் மூடி போட்டு கூட நீங்கள் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். அரைச்சி போட்டு செய்யலாம், அரைச்சி போடாமையும் செய்யலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்கும். ஸோ பிரியாணி வந்து எந்த ஸ்டைலில் வேணாலும் செய்யலாம். குக்கரில் வச்சும் செய்யலாம், தம்மை வச்சும் செய்யலாம், தம் இல்லாமையும் செய்யலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் வெஜ் பிரியாணிலேருந்து நான்வெஜ் பிரியாணிலேருந்து எல்லா பிரியாணி ஐட்டமும் நான் இதுவரைக்கும் நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பிரியாணி ஐட்டத்தை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். நல்ல பூண்டு வந்து வாசனையான மலை பூண்டு வாங்கிக்கோங்க. வாங்கி வந்து நாட்டு பூண்டாக இருக்கணும். வாங்கி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு அதையும் வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை இல்லாமல் நீங்கள் நல்லா வந்து வதக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ், பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசி எல்லா அரிசியிலையுமே நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம் பிரியாணி. நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஊர் கிராமத்தில் வந்து இருக்கிற வீட்டு அரிசியில் தான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ சாதாரண வீட்டு அரிசி வந்து அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து நம்ம அலசி எடுத்து தனியாக வச்சுருக்குறோம். ஸோ அந்த அரிசியை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து இஞ்சி பூண்டு வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கிலோ தக்காளி பழங்களை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் தான் தேவைன்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கேற்றா போல் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாகவுமே பிரியாணி செய்யலாம். ஸோ அதுக்கேற்ற சுவை தான் கிடைக்கும். அதே அளவுகளோடு நம்ம நிறையா செய்யும் போது சுவை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நல்லா வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த தக்காளி பழம், வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து ஃபுல்லாக வந்து வதங்கும். ஸோ இந்த ஒரு கிராமத்து ஸ்டைலில், கிராமத்தில் உள்ள இந்த ஒரு இயற்கை காற்றுல இந்த பிரியாணியை வந்து செஞ்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் திருவிழாக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கிறேன். விறகடுப்பில் ரொம்பவே சிம்பிளாக வந்து இருக்கிற பொருட்களை வச்சு அருமையாக பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். ஸோ வாங்க எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்து சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இருக்கிற பொருட்களை இதில் ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதினா கொத்தமல்லியை வந்து நீங்கள் அரைச்சி போட்டால் இன்னமும் சுவை. நான் வந்து இன்றைக்கி அரைக்காமல் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸு போட்டிருக்கிறேன். ஒரு புதினா வந்து 1 கப் அளவுக்கு, பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து உருவி வச்சுருந்தேன். அதை நான் போட்டுக்கிறேன் வந்து. அதே மாதிரி கொத்தமல்லியையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து மசாலா பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணல. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து சிம்பிளாக சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்யும் போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அந்த நெய்யை எண்ணெயில் வந்து வதங்கணும். ஸோ உங்களுக்கு நெய் எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து நெய் அதிகமாக இருக்குது, பிரியாணி வந்து தெகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம நெய்யோட அளவுகளை நம்ம குறைச்சிக்கணும். ஸோ அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினோன்னே நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த பொருட்களை இதில் ஆட் பண்ணலாம். பிரியாணி ஐட்டம் செய்யும் போது எப்பயுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதங்கணும். வதக்கிறப்ப வந்து நீங்கள் குறைய வந்து வதக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கம்மியாக அவசரப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா பச்சை வாசனை அடிச்சு போட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பிரியாணி வந்து அந்த ஒரு டேஸ்ட் வராது. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மசாலா போல் வந்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரிசி வந்து 2 கிலோ அரிசி வந்து நம்ம கழுவி ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். நமக்கு வந்து பிரியாணி அரிசியில் தான் பிரியாணி போட முடியுமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக வீட்டு அரிசியிலையும் போடலாம். ஸோ நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராகவும் தம் பிரியாணி செய்யலாம். நான் இப்போ பாருங்கள் 2 கிலோ கோழிக்கறி வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம இதில் வதக்கி தான் நம்ம வந்து போடுறோம் பிரியாணிக்கு. ஸோ எந்தளவு வதக்குறோமோ அந்தளவு வந்து பிரியாணி வந்து சுவையாக டேஸ்ட்டாக மைல்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா பிரியாணி ஐட்டமுமே ஒவ்வொரு சுவையில் வந்து ஒவ்வொரு சொல்லப்போனால் ஒவ்வொரு ஹோட்டல் சுவையில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து காஸ்ட்லியான பிரியாணிலேருந்து அமௌண்ட் கம்மியாக உள்ள பிரியாணி வரைக்கும் உள்ள சுவையை வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய அளவுகளோடு நீங்கள் வந்து செய்யுங்க. இப்போ வந்து நான் பிரியாணி மசாலா தூள்ன்ற பாக்கெட்டை வாங்கியிருக்கேன் கடையிலேருந்து. ஸோ அந்த தூள் வந்து போட்டுக்கிறேன். அது வந்து நீங்கள் 1 பாக்கெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்தாலும் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையுமே நம்ம வதக்கிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 1/2 கிலோ வந்து பச்சை மிளகாய் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் கம்மியாக இருக்கவங்க நீங்கள் 1/2 பாக்கெட் போட்டால் கூட போதும். ஸோ போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு நான் வந்து ஒரு 2 பாக்கெட் தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எந்தளவு சேர்க்குறோமோ அந்தளவு வந்து புளிப்பு சுவையோடு ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு பிரியாணி செய்யும் போது நம்ம 1 பாக்கெட் அளவு தயிர் போடுவோம். ஸோ 2 கிலோ பிரியாணி செய்யும் போது நீங்கள் 2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கணும். எல்லா அளவுகளுமே அது போல் தான். நம்ம அதிகமாக சேர்க்கும் போது அந்த குவான்டிட்டி அளவுகள் வந்து எல்லா அளவுகளும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கறி வந்து சூப்பராக நெய்யிலையும் ஆயிலையும் வந்து வதங்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு இதையுமே நம்ம குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வந்து கறி வந்து ரொம்பவே வெந்து சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். வேகும் போது நீங்கள் வந்து ஒரு பாதி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் கலருக்காக வந்து கலர் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன்.
நான் வந்து கேசரி பவுடர் தான் வந்து கொஞ்சம் வந்து கலக்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஸோ நான் இப்போ வந்து லைட்டாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து குக் ஆகட்டும். குக் ஆனோடனே இப்போ நம்ம ரைஸை வந்து எடுத்து வச்சுருக்கோம். சாதாரண வீட்டரிசி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டரிசியில் வந்து நம்ம வந்து போட்டு வதக்கிடலாம். வதக்கி நம்ம செய்யும் போது இன்னுமே சுவையாக இருக்கும். ஸோ வந்து எங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து வீட்டரிசி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீட்டரிசியிலே வந்து சிம்பிளாக பிரியாணி செய்யலான்னு தான் நாங்கள் இன்றைக்கி குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த 2 கிலோ அரிசியை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பொன்னி அரிசியை வந்து நான் போட்டு இதில் வந்து வதக்கிட்டுருக்கிறேன். அரிசிகள் வந்து ஒன்றோட ஒன்று உடையாமல் ஒட்டாமல் சூப்பராக வந்து நம்ம வதக்கிடலாம். இப்போ வதக்கிட்டு நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவோ நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். நமக்கு தேவை வந்து கொதிக்கும் போது, நமக்கு கிண்டும் போது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம தம் பிரியாணி தான், அதனால் ரொம்ப கரெக்டான அளவுகளோடு நம்ம பண்ணணும்னு இதெல்லாம் கிடையாது. அதனால் நான் வந்து தண்ணி வந்து ஒரு தேவையான அளவு நான் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் அளவுகளோடு நீங்கள் ஊற்றணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி வந்து கணக்காக நீங்கள் எடுத்து வந்து ஊற்றிக்கலாம். ஸோ தயிர் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து 1 டம்ளர் வந்து குறைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம எப்பயும் கொதி வந்தோன்னா அரிசி போடுவோம். சார், நான் இன்றைக்கி வந்து கொதி வரத்துக்கு முன்னாடியே அரிசி போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து அரிசியை வந்து நான் வதக்கி போட்டிருக்கேன். ஸோ இந்த வதக்கி போட்டு செய்யும் போது இன்னுமே சுவையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வதக்கி போட்டு நான் வந்து இந்த பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அளவுகளை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே அளவுகளோடு இந்த பிரியாணியை வந்து நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக, குயிக்காக, சட்டுன்னு நீங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் வந்து செஞ்சிடலாம். பிரியாணி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆச்சரியப்பட தேவை கிடையாது. இருக்கிற பொருளை வச்சு கூட ரொம்பவே சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி தான் இந்த வந்து கிராமத்து கோழிக்கறி பிரியாணி. இந்த கிராமத்து ஸ்டைலில் உள்ள கோழிக்கறி பிரியாணியை நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு சுவைத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ நமக்கு நல்லா வந்து ரைஸ் வந்து வெந்துட்டுருக்குது. நல்லா வந்து வேகட்டும். நம்ம வந்து 3/4 அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வேக வச்சிடணும். எப்பயுமே தம் பிரியாணியில் வந்து நம்ம 3/4 அளவு வெந்தோடனே தான் நம்ம தம் போடணும். ஸோ நான் இப்போ வந்து 3/4 அளவு வேக வச்சிட்ருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நம்ம தேவைக்கான அளவு உப்பு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்டாக முடிக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு லெமனை வந்து நான் வந்து 1 எலும்புச்சம்பழத்தை பிழிஞ்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து தயிர் வந்து 2 கப் தயிர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 லெமன் கண்டிப்பாக போதும். ஸோ அந்த லெமனை போட்டு, ஏன்னா இல்லாட்டி புளிப்பு சுவை அதிகமாயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து 3/4 வேக்காடு வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி எல்லாத்தையுமே வந்து ஒரு சேரை வந்து எல்லாத்தையுமே வந்து கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து தம் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ தம் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து அடியில் உள்ள நெருப்பே நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதுவே நமக்கு போதும். அதனால் நமக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நான் வந்து 1 லெமன் மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து தயிர் நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நான் 1 லெமன் மட்டும்தான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து வெந்துட்டுருக்குது. ஸோ அரிசி வந்து கிண்டும் போது மெயினாக வந்து உடையாமல் கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிக நேரமும் ஊற வைக்கக்கூடாது. ஸோ நான் வந்து 1/2 மணி நேரம் தான் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கு பிற்பாடு தான் நம்ம வந்து மூடி போட்டுக்கணும். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கணும். நான் வந்து கறி வேகும் போது கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் போடும்போது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இருக்கிற நெருப்புகளை வச்சு தம் போட்டுடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தம் போட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து விறகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கங்கு நெருப்புகளை எடுத்து நம்ம வந்து மூடி போட்டு மேலே வந்து எல்லாத்தையும் எடுத்து பரப்பி விட்டுடலாம். பரப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து 1-25 நிமிஷத்துக்கு வந்து அதை எதுவுமே பண்ணாதீங்க. 1-25 நிமிஷமாவது அது குக் ஆகணும். குக் ஆகும் போது தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்து பிரியாணி வந்து தம் பிரியாணி வந்து ரொம்ப அருமையாக ரெடியாகும். ஸோ தம் பிரியாணியில் வந்து நமக்கு வந்து அடி பிடிக்கிற தொந்தரவுகள் கிடையாது. ஏன்னா அடியில் எந்த நெருப்புமே இருக்கக்கூடாது. ஸோ எல்லா நெருப்பையும் எடுத்து நம்ம மேலே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அடியில் உள்ள நெருப்பு எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஹீட்டில் தான் வந்து நல்லா வந்து குக் ஆகும் பிரியாணி.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்புக்கு அடியில் எந்த நெருப்புமே கிடையாது. ஸோ எல்லா கங்குமே வந்து மேலே நான் எடுத்து போட்டுட்டேன். எடுத்து போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் சென்று 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க. வாவ், சூப்பரான கோழிக்கறி தம் பிரியாணி கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கிளறி பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே வீட்டு அரிசியில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த அருமையான சுவையான கிராமத்து ஸ்டைல் கோழிக்கறி பிரியாணியை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நான் சாம்பார் வந்து தால்ஜா வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தால்ஜாவோடு சாப்பிடும் போது அப்படியே சைடிஷாக வெங்காய தயிர் பச்சடி வச்சுருக்கோம், முட்டை மசாலா வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டி வந்து விருந்து வந்து இந்த வந்து கோழிக்கறி கிராமத்து ஸ்டைல் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் நீங்கள் பலவிதமான பிரியாணி வந்து பார்க்கணுன்னா எங்களோட டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் எல்லா பிரியாணியும் வந்து வீடியோவில் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை தெரியப்படுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அருமையான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.